ஹலோ சிந்தங்களி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சினிலா சுதாகரன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஃபேமிலி ட்ரிப் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டு பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் வைக்கிறேன், மறக்காமல் பார்த்துருங்க. அப்போ தான் இதோட கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு தெரியும். செகண்ட் பார்ட்டில் நீங்கள் எங்கள் அப்பாவோட டான்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோம். அது என்ன ஃபால்ஸ்னு அப்போ எங்களுக்கு போகும்போது வந்து நேம் தெரியல, அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கோம். என்ன ஃபால்ஸ் பா போயிது? தென்னியா தெரியல என்ன ஃபால்ஸ்ன்னு. ட்ரெக்கிங் காஸ்ட்யூமில் வந்தோம்ல, எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்ட ட்ரெக் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஃபேமிலி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ட்ரெக்கிங் போயிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் முட்டி ஃபால்ஸு. இது வந்து ட்ரிவாண்ட்ரம் கிட்ட இருக்கு. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையும் மாமாவும் நல்லா போஸ் கொடுத்துட்டு தனியில் உட்காந்துட்ருக்காங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா ஆயா எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சீனை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து ஒரு சம்பவம் நடக்க போகுது. எங்கள் அப்பா சொல்ல சொல்ல கேட்காம நாங்கள் என்ன வேலை பண்ணோம்னு பாருங்கள். எங்க அப்பா சொல்ல சொல்ல கேட்காம நான் பாப்பு வச்சு அங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டு இப்ப நாங்க வந்து அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்பிட்டோம். சடனாக செம மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வெதர் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து எங்கே போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாப்பு நடுவில் வந்து ஒரு செம தூக்கம் போட்டார். அவர் தூங்கி ஏஞ்சக்கப்புறம் நான் ஒரு செம தூக்கம் போட்டிருக்கேன் போல இருக்கு. பயங்கர டயர்டாயிட்டோம். ஆனால் வந்து பசி வேறு எல்லாருக்கும். ஸோ இப்போ சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். ஆமாம், ஆனால் இது கொஞ்சம் மக்கர் பண்ணுங்க தான். எங்களுக்கு வந்து ஃபுட்டு நாங்கள் இங்கே தான் மதியானம் லஞ்சு சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு பிளானில் இருக்கோம். ஆனால் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். இங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பிரியாணி மாதிரி இருக்காது இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஏதோ மந்தி சொன்னாங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணோம். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் அது வந்து ரொம்ப பிடிக்கல. நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டோம். புலவு மாதிரி தான் இருந்துச்சு. எங்கள் அப்பாவும் ஆயாவும் தான் சாப்பிட்டாங்க எங்க கூட. மற்றபடி எங்கள் அம்மா தாத்தா அந்த ஆயா அவங்களாம் சாப்பிடவே இல்லை. அவங்களாம் வெஜ்ஜு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ போகிற வழியில் ஏதாச்சும் ஹோட்டல் இருந்தால் சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவங்க எல்லோரையும் ஒரு வெஜ் ஹோட்டலில் இறக்கி விட்டுட்டு ஜதாயுவுக்கு வந்திருக்கோம். நம்ம ஜதாயு பக்கத்துலேயே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அங்கே தான் அவங்களை இறக்கி விட்டு வந்தோம். நம்ம டிக்கெட் எடுத்துட்டக்கப்புறமா அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ செம கூட்டம் இருந்துச்சு. பாப்பு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் எங்கள் ஆயா செம்மதி என் தங்கச்சி எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவங்க எல்லோரும் வெஜ்ஜு சாப்பிட போனவங்களாம் சாப்பிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜதாயோட என்ட்ரி ஃபீ வந்து 236 ருபீஸு, கேபிள் காருக்கு 263 ருபீஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா 500 ருபீஸ் பர் பர்சன் ஆகிடும். ஏன்னா நம்மளால் நடந்து போக முடியாது. நாங்கள் வயசானவங்களும் கூப்பிட்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். பாப்பவும் மீன் வயல் டிக்கெட் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம நடந்து வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டக்கப்புறம் வந்து நமக்கு திருப்பி ஒரு டிக்கெட் எடுக்கணும் கேபிள் காருக்கு. ஸோ இப்போ அதுதான் நம்ம எடுக்க போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஜதாயுக்கு வந்து ரோப் கார் டிக்கெட் பாப்பு வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் வந்து க்யூவில் நிற்கிறோம்.
நம்ம வந்து கேபிள் காரில் தான் போக போகிறோம், பிகாஸ் வயசானவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ நடக்க முடியாதுன்றதுனால நாங்கள் அப்படி போக போகிறோம். வயசானவங்களுக்கெல்லாம் வந்து லிஃப்ட் வச்சுருந்தாங்க சீனியர் சிட்டிசனுக்கு, ஆனால் எங்கள் அப்பா அம்மாவும் அது கூட ஜாயின் வச்சுட்டாங்க. நானும் பாப்பு என் தங்கச்சி வந்து நாங்கள் ஸ்டெப்ஸில் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க எங்களை. இப்ப நம்ம ரோப் கார்ல இருந்து இறங்கி வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஜதாயோ டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. நாங்கள்லாம் சேர்ந்து இங்கே குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நான் எங்கள் அம்மாவை போட்டு உயிர் எடுத்துட்டு இருந்தேன். இது எப்படி வந்து இந்த மாதிரி ஆச்சு, அங்கே எப்படி அந்த ஜதாய் வந்து இறந்து போச்சு, எல்லா கதையும் கேட்டுருந்தேன். எங்கள் அம்மாவும் கதை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அந்த ரெண்டு மங்கி வச்சு எங்க அம்மாவையும் தங்கச்சியும் வெறுப்பேத்திட்டு இருந்தேன். அது ஒட்டுல உட்கார்ந்து இருக்குது, நீ விழுந்துற போது அது பாரு பாப்பு வாயால கிடைக்குது. இது வந்து ஜதாயு ராமா டெம்பிள் ட்ரஸ்ட். எல்லாரும் இப்ப வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு என்ன வாங்குறாங்க, சும்மா பாக்குறாங்களா? ஓகே, இப்ப உள்ள போய் நம்ம என்ன இருக்குன்ட்டு பாக்கலாமா? எங்க இருக்குமா ராமர் பாதம்? தாத்தா பின்னாடி வர ஹாயா காமெடி பண்றாங்க. அவருதான் சொல்றீங்களா? ராமநாதன். நாங்கள் வர டைமுக்கு இங்கே வந்து வெயிலாக இருக்கும்னு நினச்சி நாங்கள் செமையாக பயந்தோம். ஏன்னா வந்து எங்களோட டிரைவரும் சொன்னார் அங்கே மேலே செம வெயில் இருக்கும் அப்படின்ட்டாலும், நாங்கள் வந்த டைம் செம்மையாக இருந்துச்சு. வெதரு வெயிலே இல்லை, ரொம்ப நிழலாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மலை மேலே வந்து ஒரு கோயில் வச்சுருக்காங்க. குட்டி நவுரு நீன்னு
அந்த ராமர் பாதத்தை பார்த்துட்டு நான் வந்து எல்லாருக்கிட்டே அந்த ஒரிஜினலா இவ்வளோ பெரிய பாதம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளாக போய் டெஸ்ட் பண்ணேன். அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், தாத்தா கிட்ட எல்லாருக்கிட்டையும் தனித்தனியாக கேட்டேன். ஒரு சில பேர் வந்து இப்போ சுதா எங்கள் அத்தைலாம் வந்து அது ஒரிஜினல் தான் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. எங்கள் தாத்தா வந்து அவ்வளோ பெரிய பாதம் எப்படி இருக்கும், அவர் வந்து ஒரு லாஜிக்காக பேசிக்கிட்டு இருந்தார், எல்லாருக்கிட்டே கேட்டுட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சப்போஸ் ஜதாயு விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பாதம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ அது வந்து உண்மையா இல்லை என்ன அப்படின்ட்டு எனக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நாங்கள் வந்து ஜதாயு வந்து சுற்றி பார்த்துட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். பிகாஸ் நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அங்கே இது என்ன ஸ்பாட்டுன்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. திருப்பியும் கேபிள் கார்லே ரோப் கார்லேயே நம்மளை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கீழே விட்டுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாகிராமில் நம்மளோட அக்கௌண்ட் செனிலா சுதாகரன், அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் செனிலா சுதாகரன், டேக் கேர், டாட்டா.